தாமரை நேர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் இருக்க ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவை பற்றி வேறு நாடுகளுக்கு போகும்போது இந்தியா பற்றி தவறான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை இந்தியா பற்றி தப்பாக பேசுகிறதா இருக்கட்டும் இதை வந்து அவரோட ஒரு ஜாபாகவே அவர் வச்சிருக்காரு அப்படின்ட்டு பல வருஷமாகவே அவர் மேலே ஒரு அக்யூசேஷன் இருக்குது இப்ப இதுக்கு ஒப்பிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட பத்தி நம்ம சொல்லணும் நம்ம இப்போ எனக்கு என்ன எடுத்துக்கிட்டா எனக்கும் என் அம்மாக்கும் ஒரு சண்டை வருது இல்ல இப்போ ஒரு வீட்ல ஒரு அம்மா அப்பா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வருது அப்படின்னா நம்மளே உட்காந்து சரி நான் அந்த டைம்ல ஒரு அந்த ஏதோ ஒரு கோபத்துல இருந்தேன் இந்த விஷயம் இப்படி நம்மளே பேசணும்னா நெக்ஸ்ட் டைம் என்னென்ன அந்த விஷயத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து நம்மளே அதுக்குள்ள முடிச்சுப்போம் செவத்துக்குள்ள அந்த விஷயம் முடிஞ்சிடும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாலும் இதை விட்டுட்டு நம்ம வந்து ஆறுதலுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு இல்ல வந்து சரி நம்ம பக்கத்து வீட்டுல போய் சொல்லலாம் அப்படின்னு நம்ம போய் சொல்லுவோம் சொல்லும் போது அவங்க எப்படி இருப்பாங்க சரி சும்மா இருக்கிறோம் நமக்கு ஒரு நல்ல கண்டா கிடச்சிருக்குன்னு நம்மவே நம்மளே வந்து சொல்லும்போது கொஞ்சம் சோகமாக இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த பர்சன் மேல அவங்க இப்படி இப்படி பண்ணுறாங்கன்னு எக்ஸ்ட்ரா எமோஷன்ல பேசும் அவங்க அதில் என்ன பண்ணுவாங்கல்ல கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிப்பாங்க ஆட் பண்ணி அவங்க அது பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இன்னொரு பிரச்சனை வரும்போது நம்ம அம்மா நம்ம அப்பா நம்ம ஹஸ்பண்ட் இருக்கும்போது நம்ம அங்க கேள்வி கேட்குற இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் என்ன நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்ட்டு அந்த ஒரு அதிகாரம் நமக்கு இருக்கு அந்த அதிகாரத்தை மீறி அவங்க ஒரு அதிகார வரம்புக்கு மேலே அவங்க கேட்குறதா இருக்கட்டும் நம்ம அவங்களுடைய அந்த ப்ரைவசி போயிடும் நாலு பேர் கிட்ட பாரு அவங்க இப்படி தான் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் அது ஆனா நம்ம இப்படி போய் சொல்றதுனால அது ஒரு எப்படி பூதாகரமா வெடிக்குது அப்படின்றத பாக்கணும் சோ வீட்டுக்குள்ளே அப்படி நடக்குது அப்படின்றப்போ ஒரு நாட்டை பத்தி பேசுனா அது எந்த மாதிரி போகும் கண்டிப்பாக கண்டிப்பா தான் பேசணும் சோ ஒரு எக்ஸாம்பிள்னா நம்ம இப்ப நம்ம முதல்வர் மேல நமக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கலாம் நம்ம பிரதமர் மேல இருக்கலாம் நம்ம இங்கே பேசணும் இன்னொரு இடத்துல போய் உனக்கு தெரியுமா என் பிரதமர் இப்படி என் முதல்வர் இப்படி அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம ஸ்டேட்டோட நம்ம நாட்டோட ரெப்ரெசன்டேட்டிவ் சோ அதை தான் ஒரு மக்களா இருக்க நம்மளும் பேசணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து பேசுறாங்க சோ நான் சொல்றது வேற யாரும் இல்லங்க நம்ம அப்போசிஷன் லீடரா இருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் தான் இங்கிருந்து யூஎஸ்ல போய் அவர் என்னென்ன பேசியிருக்காரு தான் ஸோ அவர் அங்க போய் பேசி அங்க இருக்கிறவங்களால கேள்வி எழுப்பப்பட்டு எப்படியெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் மூக்குடைக்கப்பட்டாரு அப்படின்றதும் அவர் சொல்ற விஷயங்களுடைய ஃபேக்ட் உண்மையிலே இந்தியாவில் என்ன நடந்துரு நடந்துட்டு இருக்கு அப்படின்றதும் அவருடைய சைனா சப்போர்ட்டும் அதற்கு அவர் வாங்கின அந்த பதிலடி என்ன அப்படின்றது எல்லாமே மொத்தமா இந்த பதிவுல நம்ம சுருக்கமா பார்த்திடலாம் யுஎஸ்ல போய் பேசின ராகுல் காந்தி அவர்கள் நிறைய விஷயத்த பத்தி சொல்றாரு இந்தியாவை பற்றி தான் நிறைய விஷயம் சொல்றாரு அதுல முக்கியமா சில விஷயத்தை பத்தி பார்க்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் பெண்கள் வந்து பர்டிகுலரா இந்த ரோல் தான் பிளே பண்ணும் பெண்களுடைய இவ்வளோ ஒரு வரைமுறை தான் பெண்களுக்கு வந்து பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து தான் இருக்கணும் அவங்க சமைக்க தான் செய்யணும் அதிகமாக பெண்கள் பேசக்கூடாது படிக்கக்கூடாது இதெல்லாம் தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு பிஜேபி எடுத்து போகிறோம் பிஜேபியில் முதல் முதலா ஒரு உமன் ட்ரைபல் வந்து பிரசிடென்ட் ஆனது பிஜேபியோட காலத்தில் தற்போது இருக்கிற பிரசிடென்ட் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் தான் அது உமன் ரிசர்வேஷன் பில் அப்படின்றது கொண்டு வந்தது பிஜேபி தான் அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூபியில் வந்து விருந்தாவனில் கேர்ள்ஸ் சைனிக் ஸ்கூல் அப்படின்ற ஒண்ணு கட்டுறாங்க ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் சைனிக் ஸ்கூலை வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் யூபியில் போய் திறந்து வைக்கிறாரு ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு வேலை இதுல வந்து பெண்கள் இருக்காங்க மேரேஜாக அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க ஸோ அப்போ வந்து அந்த மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்ற கொடுக்கும்போது அவங்களுக்குன்ற காசு கொடுக்க மாட்டாங்க பெருசா அது பிரைவேட் அப்படின்றதோ சில இடத்துல வந்து கொடுப்பாங்க சில இடத்துல இ மெட்டர்னிட்டி லீவ்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துக்கு ஒரு ரீப்ளேஸ்மென்ட் வேணும் இல்லையா அப்ப வந்து ஒரு ஆளை வந்து போட்டுருவாங்க அந்த இடத்துல சோ அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு அங்கே வேலை கிடைக்க மோஸ்ட்லி சான்சஸ் இருக்காது நிறைய பர்சன்டேஜ் ஸோ அப்படி இருக்கிறதுக்கு மோடி அவர்கள் வந்து மெட்டர்னிட்டி பில் அப்படின்றத வந்து அவர் என்கரேஜ் பண்ணாரு இந்த மெட்டர்னிட்டி பில் வந்து பெண்களுக்கு அந்த ஒரு காலத்தில் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த த்ரிபிள் தலாக்கு வந்து ஒரு எண்ட் போட்டாங்க அது இப்ப இஸ்லாம் ஆ ஹிந்துவா கிறிஸ்டின் அப்படின்ற நான் போல பெண்களுடைய அந்த ஒரு அதாவது என்ன வந்து ஒருத்தர் டிவோர்ஸ் பண்றாரு அப்படின்னா எனக்கு ஒரு காம்பன்சேஷனும் அதாவது எனக்கு எனக்கும் வாழ பிடிக்கல அப்படின்னா எனக்கு ஒரு காம்பன்சேஷன் அடுத்த என் வாழ்க்கையில எனக்கு என்ன தேவை இப்ப ஒரு குழந்தை இருக்குன்னா அதை பாத்துக்கிறத யார் பாத்துப்பா இப்ப எனக்கு ஒரு வேலை இல்லை சோ இதுக்கு எல்லாமே வந்து இந்த த்ரிபிள் தலாக் அப்படின்றத என் பண்ணணும்னா இல்ல தலாக் தலாக்னு சொல்லிட்டீங்கன்னா தான் அவ்வளோதான் போயிடுச்சு முடிஞ்சது அப்படின் இருக்கும் ஸோ அந்த பெண்ணுடைய ஒரு வாழ்க்கை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ அங்கே ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்து அதுக்கு ஒரு எண் போட்டு ஸோ மற்ற மதத்தினர் வந்து இங்கே லா படி என்ன பண்ணுறாங்களோ அதை தான் வந்து இஸ்லாமியர்களும் பண்ணணும் அப்படின்றத மோடி அவர்கள் கொண்டு வந்திருந்தார் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா லக்பதி தீதி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம் அதுவும் எப்படிப்பட்ட கடன் அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட வேணாம் நம்ம வட்டி இல்லா கடனை வந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பெண்களுக்கு வந்து கொடுக்குற ஸ்கீம் வந்து மோடி கொண்டு வந்தது அப்புறமா முக்கியமாக உஜ்வாலா யோஜனா அது உங்களுக்கு தெரியும் கேஸ் அதனுடைய திட்டம் அதே மாதிரி முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொடெக்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதற்காக கொண்டு வந்த இந்த பாத்ரூம்ஸ் வந்து கட்டுற ஒரு விஷயம் ஏன்னா இப்போ வந்து இப்போவும் பல கிராமங்கள்ல அது இருக்குது அண்ட் இப்போ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மோடியவர்கள் கொண்டு வந்த திட்டம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த ரெஸ்ட் ரூம் அப்படின்றதே இருக்கணும் அப்படின்றது ஸோ பெண்கள் வந்து இந்த காட்டு பகுதியில் வயல் பகுதியிலலாம் ரெஸ்ட் ரூம் போவாங்க ஸோ போகும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டடீஸே சொல்லுது ஒரு அதுக்கு வந்திருக்கு என்ன பெண்கள் இந்த மாதிரி போகும்போது ஆண்கள் வந்து வந்து சில விஷயங்கள் சீன்றது பெண்களுக்கு வந்து ஒரு பிரைவசி இல்லை அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது நிறைய புகைப்படங்கள் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் அதுக்கெலாம் வந்து பெண்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட்டாக அவங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஒரு செக்யூரிட்டியா வந்து இந்த ஒரு திட்டம் இருந்தது அப்படின்றத யாராலேயும் மறுக்க முடியாது ஸோ இவ்வளோ விஷயம் இதுக்கும் மேலையும் பண்ணியிருக்காங்க ஸோ ஐம் லிஸ்டிங் இட் சம் ஸோ இவ்வளோ விஷயம் பண்ண அந்த பிஜேபி செய்யும் ஆர்எஸ்எஸ் அதையும் சேர்த்து சொல்றாரு உம்மனுக்காக எதுவும் பண்ணல உமனுக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்கு அப்படின்ட்டு பேசுகிறார் ராகுல் காந்தி அவர்கள் இப்படி சொல்ற ராகுல் காந்தி அவர்களுடைய கட்சியான காங்கிரஸ் எடுத்துக்காங்க காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கேரளாவில் வந்து ஹேமா கமிஷன் வந்தது இந்த சினி இண்டஸ்ட்ரியில் அது பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பாலியல் துன்புறுத்துகள்லாம் நடக்குது அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து காங்கிரஸ் உடைய சிமி ரோஸ் ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதில் மட்டும் இல்லைங்க நிறைய ஃபீல்டில் இது இருக்கு இப்போ நீங்க வந்து பாலிடிக்ஸ் கூட எடுத்துக்கோங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பதவி வேணும் அப்படின்னா இங்கேயும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே நடக்குது அப்படின்ட்டு பேசியிருப்பாங்க பேசினவுடனே அப்படியா அப்படி நடக்குதா அப்படின்ட்டு எந்த ஒரு என்கொயரியுமே பண்ணாம அந்த சிமி ரோஸ் அவர்கள் வந்து காங்கிரஸை விட்டே வெளில விட்டு வெளில போக சொல்லிடுறாங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயம் காங்கிரஸில் தான் நடக்குது ஸ்டில் தே ஆர் பிளேமிங் பிஜேபி இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அன்கிதா தத்தா அப்படின்றவங்க ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யூத் விங்கில் காங்கிரஸ் உடைய யூத் விங்கில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அதற்கு அவங்களே கட்சியை விட்டு நீக்குறாங்க ஆனால் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா ஆன்டி பார்ட்டி அது காங்கிரஸுக்கு எதிராக அவங்க வந்து செயல்பட்டுட்டாங்க ஸோ அதனால் ஸோ காங்கிரஸுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா ஏதோ ஒரு பெண்ணுக்கு ஒரு செக்ஷுவல் அசால்ட் இல்லை ஹராஸ்மெண்ட் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னா சொல்லக்கூடாது சொன்னால் அப்போ காங்கிரஸ் உடைய அந்த அஜெண்டாவுக்கு அப்போசிட்டாக சொல்லிடுறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதானே மீனிங் வருது ஸோ அந்த மாதிரி அந்த பெண்ணும் வந்து கட்சியை விட்டு வெளில போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரியங்கா சதுர்வேதி அப்படின்றவங்க காங்கிரஸை விட்டு குவிட் பண்ணுறாங்க நான் சில லீடர்ஸ் வந்து எங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தேன் ஆனால் அதே லீடர்ஸை வந்து திரும்ப அவங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டாங்க திரும்பவும் அவங்க வந்து கம்பேக் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஸோ அதனால் நான் கட்சியை விட்டே போகிறேன் அப்படின்ட்டு அவங்க போயிருப்பாங்க இவங்க தான் உமன் பேசுகிறாங்க ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க ஆளுங்க கட்சியான பாஜக மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இப்ப நீங்க போய் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா இப்ப நான் இவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்றேன் இல்ல பிஜேபி என்ன பண்ணாங்க காங்கிரஸ் என்ன அகேன்ஸ்டா நீங்க சொல்லலாம் பிஜேபி இந்த மாதிரி பண்ணுது பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சீட் கொடுக்கல இவங்களுக்கு சீட் கொடுக்கல அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தா கூட ஓகே பட் சிலமா வெள்ள இடத்துல போய் சொல்லக்கூடாது ஓகே அவர் தானே சொன்னானாச்சு ஏத்துக்கலாம் உண்மையே இல்லாத ஒரு விஷயத்தை இந்த மாதிரி இன்னொரு கண்ட்ரியில் போய் இந்தியா பத்தி பேசியிருக்காரு இது ஒரு விஷயம் அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி பாத்திருப்பீங்க ராகுல் காந்தி அவர்கள் ஒரு சொன்னாரு இந்த மிஸ் இந்தியா மிஸ் யுனிவர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிற்படுத்தப்பட்டோர் இந்த ஒரு சமுதாயத்துல இருந்து யாருமே அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்றாங்க யாருமே அதுல இல்லையே ஏன் வந்து அவங்களுக்கு அங்க இல்ல அப்படின்னுட்டு அங்க ஒரு இட ஒதுக்கீடை பத்தி அவர் பேசி இருக்காரு சோ நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது என்ன கேலிதனமா இருக்கு இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க சொல்றீங்க அப்படின்ட்டு ஆனா ஒரு விஷயத்துல பார்த்தா ஏன் அவங்க வரல அப்படின்ட்டா அவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையன்றதை தவிர இன்னொரு விஷயம் இருக்கு இந்த இடத்துக்கு அவங்க பிரப்பாய் வரணும் அப்படின்னா ஒரு மணி பேக்ரவுண்ட் இதெல்லாமே அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா ஸோ இவ்வளோ வருஷம் காங்கிரஸ் இங்கே ஆட்சி காங்கிரஸ் சைடில் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்துருக்கலாம் இல்லையா நீங்க பண்ணிட்டு நீங்க அதை அந்த வாதத்தை வச்சிருந்தா சரி நீங்க இப்ப சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சஸ் எல்லாம் எடுத்து பாருங்க எல்லாருமே அப்பர் கேஸ்ட் தாங்க இருக்காங்கன்னு சொல்றாரு அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சலாம் இல்லை இங்க இருக்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து வெளில வந்து சொல்லும்போதே சொல்கிறாங்க சொல்றாங்க நான் இந்த இவ்வளோ ஏழ்மையில இருந்தோம் நாங்கள் இந்த மாதிரி இருந்தோங்க ஸோ இங்கே வந்து யாரும் கேஸ்ட் இது பண்ணி சொல்றதில்ல இவர் என்ன கனெக்டேட்ல அந்த கேஸ்ட் சொல்றாருன்னு தெரியல நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபினான்ஷியலி லோவாக இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்த யூடியூப் வந்து இன்ஃப்ளூன்சர்ஸ் ஆகி வந்து இன்னைக்கு நிறைய ஏர்ன் பண்றாங்க வீடு வை கட்டுறாங்க நல்ல ஒரு எஜுகேஷன் நம்ம குழந்தைய கொடுக்குறாங்க இந்த மாதிரி சினிமாவுக்குள்ள போறாங்க இந்த மாதிரிலாம் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இவர் அங்கே போய் என்ன ஒரு கேஸ்ட் ஃபேஸ் கனெக்டிடு எடுத்தாருன்றது எனக்கு தெரியல ஸோ அவரே வந்து ஒரு அசீம் பண்ணிட்டாரு இந்த மாதிரி சொல்லாரு பிஸ்னஸ் செக்டார் எடுத்து பாருங்க பிஸ்னஸ் எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்புற கேஸ்ட் பீப்புள் தான் இருப்பாங்க நிறைய பிஸ்னஸ் மேன் நம்ம பார்த்துருக்கோம் ஒண்ணுமே இல்லாதவங்க வந்து சின்ன சின்னதாக பண்ணி அது லாஸ் ஆகி இன்னைக்கு பெரிய பெரிய இடத்துல இருக்க எல்லாருமே இங்க மில்லியனரா வந்து போர்க்கும்போதே இல்லை இல்லை உங்க ஃபேமிலியே மில்லியனரா இல்லை இல்லாதவங்க தான் மேலே வராங்க சோ அதுலேயும் ஒரு கேஸ்ட் இதை வந்து சொல்லியிருக்காரு ஏதாவது அறிக்கை இருக்குதா இல்லை எதன் பேசிஸ்ல அவர் வந்து அந்த கேஸ்ட் அங்கே மென்ஷன் பண்றாரு அப்படின்னு தெரியும் அடுத்து அவர் சொல்றாரு ஒரு கிளைம் வைக்கிறாரு என்ன அப்படின்னா அந்த அந்த எலெக்ஷன் வந்தது இல்லையா ஸோ அந்த எலெக்ஷன் டைமில் காங்கிரஸுடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்ட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது நீங்கள் அப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி இருக்கு இல்லையா இந்த இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்போது ஐடி ஏடி கிட்ட இது பண்ணியிருந்தாங்க அவங்க கொடுத்த இல்லையே சொல்கிறாங்க அவங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ்லாம் பண்ணப்படல அவங்க அக்கௌண்ட் வந்து லைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க லைன் அப்படின்றது வந்து இங்கிலீஷ் ஸ்டாம் அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு செக்யூரிட்டி இதுக்காக அந்த நம்மளுடைய ஒரு கஸ்டமருடைய அக்கௌண்ட்டை வந்து செக்யூர் பண்ணி செக்யூரிட்டியக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணி வைப்பாங்க ஓகே அவ்வளோதான் அது ஹோல்டெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணி வைப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரீஸ் எல்லாம் எதுவும் ஆகலைன்ட்டு அப்போவுமே அவங்க சொல்லிட்டாங்க ஸோ இந்த கிளைமே போய் அவர் அங்கே வைக்கிறார் அதாவது எங் எங்களுக்கு காசு இல்லை ஸோ நாங்கள் ஏதோ பெட்டராக பண்ணியிருப்போம் நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற ஒரு மீனில் தான் அது சொல்கிறாரு ஸோ எங்களோட அக்கௌண்ட் வந்து இது பண்ணப்பட்டிருந்து நாங்கள் பண்ணி சொல்ல மாதிரி நீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தெரியாது இருந்த ஒரு நிலை அப்படின்ட்டு அங்கே போய் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு ஃபேக்ட் செக் ஒரு பொய்யான விஷயத்தை போய் அங்கே வந்து பரப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்றது அண்ட் யூஎஸில் ஒரு செஷன் நடக்குது ராகுல் காந்தி அவர் இருக்கார் ஒரு ஆங்கர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிரமிசஸ்ல நிறைய பேர் இருக்காங்க அவங்க ராகுல் காந்தி கிட்ட கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதுல ஒருத்தர் வந்து இந்தி கூட்டணி பத்தி கேக்குறாரு அவர் என்ன கேக்குறாரு அப்படின்னா நீங்க வந்து இந்தி அலைன்ஸ் அப்படின்றது ஒண்ணு வச்சிருக்கீங்க இந்திய அலைன்ஸே பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரே ஒரு மோட்டிவ் வந்து மோடி அவர்களை வந்து அந்த இடத்துல இருந்து ரிமூவல் ஆஃப் மோடி மட்டும் தான் உங்களுடைய அந்த ஒரு இது இருக்குது பட் உங்க கட்சிக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய முரண்பாடுகள் உங்களுக்குள்ளே இருக்குது அண்ட் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு உங்களுடைய சி ஷேரிங்கா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு ஹிந்துத்துவ கட்சியான சிவசேனா வச்சிருக்கீங்க ஸோ இதெல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு ஒவ்வொரு இடத்துல இருந்த கட்சிகள் ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை யாரை வந்து தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணி நிறைய இது இருந்தது பட் ஸ்டில் உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஒற்றுமை ரிமோல் ஆஃப் மோடி மட்டும்தான் ஸோ எப்படி இந்த இந்தி கூட்டணி வந்து இது இது லைக் ரிமோல் ஆஃப் மோடியை பண்ணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் பேச வராரு நீங்கள் அந்த கொஸ்டின் அவர் கேட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஒரு ஆள் கேட்கும்போது ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஜெஸ்ட் கேட்டுவிட்டாவது இருக்கணும் முடியாது அவர் தண்ணி குடிக்கிறதெல்லாம் சொல்ல தண்ணி குடிக்குது பக்கில் இருக்குது ஆங்கர் ட்ரெஸ்ஸில் தண்ணி இருக்குது தண்ணியை தட்டி விடுங்கன்றாரு தண்ணி கீழே விழுறத எடுத்து நானும் என்ன நினச்சிட்டு ஐயோ திரும்ப ரிப்பீட் கொஷின் கேட்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி விளையாடிட்டே இருக்கார் அங்கே உட்காந்து சரி என்ன அப்படின்னா இப்படி கேட்டுடுறார் கேட்டுட்டு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டோன்ட் சே இட் இந்தி கூட்டணி ஓகே அது வந்து ஐஎன்டிஐஏ ஐஎன்டிஐஏ அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் ஜஸ்ட் பிஜேபி இஸ் ஃப்ரேமிங் தான் பிஜேபி தான் அது வந்து இந்தி கூட்டணி இந்தி கூட்டணி ஃப்ரேம் பண்ணுறாங்க அது இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் ஐஎன்டிஏ அலைன்ஸ் அப்படின்ட்டு உடனே அந்த கொஷின் கேட்டவர் கேட்குறாரு வாட்ஸ் தட் லாஸ்ட் வேர்ட் ஸ்டான்ஸ் ஃபார் அந்த கடைசி வார்த்தை எதுக்கு ஸ்டாண்ட் பை பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அவருக்கே புரியல கடைசி வார்த்தை மாதிரி மாதிரி பார்த்துட்டு ஏ அப்படின்ட்டு அவர் வந்து திரும்ப சொல்ற உடனே சொல்லலாம் இட்ஸ் அலைன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் உடனே கேள்வி கேட்டவர் கேட்குறாரு ஒரு சரியான நெத்தியடி பதில் சொல்லலாம் அசிங்கப்படுத்தா சொல்லலாம் அவர் கேட்குறாரு அதாவது ஏ அண்ட் டிஐஏ அந்த அலைன்ஸ் அதுலயே வந்திருந்தால்தான் அந்த ஏய தூக்கிட்டு இந்தி கூட்டணி வச்சுருக்காங்க ஏன்றதும் அலைன்ஸ் ஒண்ணுதான் இதோட அப்ரிவேஷனோட ஷார்ட் தான் அந்த ஏ இப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா இது ஒரு தேவையற்ற வாதமா உங்களுக்கு தெரியலையா அப்படின்ட்டு கேட்டுட்டாரு இவர் கேட்டது மட்டும் இல்லை பக்கத்தில் இருந்த ஆங்கரே முழிக்கிறார் ஐயையோ என்னப்பா இப்படி அடிச்சிட்டேன்ற மாதிரி ஆங்கர் தனியாக சிரிக்கிறார் அந்த பக்கமாக இந்த மாதிரி ஐஎன்டி இந்த மாதிரி இங்கே தேவையற்ற ஒரு இதாக இது தெரியலையா அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டிருப்பாரு சோ ஒரு மூக்க உடைச்சி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் ராகுல் காந்தி அவர்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி சொல்கிறார் அதாவது இந்த பிளானட்ல இருக்க எல்லா பிளேஸஸ்லயுமே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து வெஸ்ட் எடுத்துக்கிறோம் இந்தியா எடுத்துக்கிறோன்னா அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது ஆனா அதே நேரத்துல வியட்நாம் சைனா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து アンஎம்ப்ளாய்மென்ட்ே கடையாது அப்படினு பேசி இருக்காரு ஆனா அதுல இருக்க ப்ரூ அண்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது இப்போ இந்த செப்டம்பர் 2024 எடுத்தாலும் சைனாவில் தற்போது வந்து சைனா இஸ் ஃபேஸிங் ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் இருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் கிடையாது சைனா இஸ் ஃபேசிங் பிக்கஸ்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே இருக்க யூத்துக்கு வந்து சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து அங்கே இருக்க யூத்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது இப்போது இருக்க நியூஸ் ஸோ அப்படி ஒரு நியூஸ் இருக்கும்போது அவர் எதுக்கு இவ்வளோ அளவுக்கு சைனாவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல அடுத்தா வந்து ஜான் அடுத்த தெரியல அடுத்ததா ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாஜக வந்து பல கோடி செலவு பண்ணிடுச்சு அதாவது ராகுல் காந்தி அவர்களை பப்பு அப்படின்ட்டு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு பப்பு அப்படின்ட்டு சொல்லி பட் ஹி இஸ் நாட் அ பப்பு ஹி ஹாஸ் அ விஷன் அப்படின்ட்டு ஜார்ஜ் சோரஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போய் இலான் ஒமர் அவர் அவங்கள வந்து சந்திச்சிருக்காங்க ஸோ இலான் ஒமர் வந்து நமக்கே தெரியும் அவங்க வந்து இந்தியாவை பற்றி பல அவதூறுகள் அவதூறான அண்ட் தவறான விஷயங்களை வந்து பேசுவாங்க அதுதான் அவங்க புறப்பகண்டாவே அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்க ஒருத்தங்களை மீட் பண்ணி அந்த இதுல வந்து அவரும் அவங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவுல நடக்கிற இந்த பிரச்சனை சீக் பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்து தான் சீக்கா இருக்கு நான் ஒரு சீக் அப்படின்றதுக்காக ஒரு பர்சன் டர்பன் போடணுமா கடா போடணுமா குருதுவார் போகணுமா அப்படின்னுட்டு பல விஷயங்களை அவர் வந்து சொல்றாரு சோ அதற்கு பல எதிர்ப்புகள் வந்து வந்துருச்சு முக்கியமா மினிஸ்டர் ஹர்தீப் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்க நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல தான் இந்தியாவில் இருக்க சீக்ஸ் எல்லாருமே தங்களோட உயிருக்கு பயந்து இங்க இருந்து போனாங்க ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராஜீவ் காந்தி அவரோட அந்த காலத்துல இந்திரா காந்தி அவர்கள் வந்து சீக்கால கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ட்டு இந்தியாவில இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இன்னசென்ட் சீக்ஸ் வந்து இங்க கொல்லப்பட்டது உங்களோட ஆட்சி காலத்துல தான் இந்த வரலாற தெரியாம ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேசக்கூடாது அந்த டைம்ல தான் வந்து ஒரு டர்பன் போடுறதுக்கோ ஒரு கடா போடுறதுக்கோ சீக்ஸ் வந்து பயப்பட்டாங்க அண்ட் நிறைய பேர் அவங்களோட முடியை வந்து வெட்டிக்கிட்டாங்க அவங்களோட அவங்களோட தாடியை ஷேவ் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த பயத்துனால தான் இருந்தாங்க இப்போ நானே வந்து டர்பன் போட்டு இங்கே இருக்க பல இடத்துக்கு போயிருக்கேன் அப்போல்லாம் வந்து நான் சேஃபாக தான் ஃபீல் பண்ணேன் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் இந்தியாவில் இருந்த சீக்ஸ் எல்லாமே ரொம்ப இன்சேஃபர்டாக அன்சேஃபாக ஃபீல் பண்ணது உங்களோட ஆட்சி காலத்தில் தான் ஸோ நீங்கள் பேசின இந்த பேச்சுக்கு உங்கள் மேலே கேஸ் போட்டு உங்களை நான் கோர்ட்டுக்கு இழுப்பேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அங்கே பேசின ராகுல் காந்தி அவர்கள் அந்த கருத்தை அங்கே பேசின ராகுல் காந்தி அவர்கள் தைரியம் இருந்தால் இந்தியாவில் வந்து பேசட்டும் அப்படின்ட்டு அவர் அவர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பார் நான் இப்போ பேசின இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஏன்னா இங்க இருக்க பாலிட்டிக்ஸ் நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றோம் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா இதே நேரத்துல சான் ஃப்ரான்ஸ்கோ பேஸ்டான ஒரு நியூஸ் பேப்பரே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கன்ஸ் ஆர் ஆஸ்கிங் இஸ் ராகுல் ஃப்ரம் இந்தியா ஆர் பாகிஸ்தான் அமெரிக்கன்ஸே கேட்கறாங்களா அவரோட பேச்சை பார்த்துட்டு ராகுல் காந்தி இந்தியரா இல்லை பாகிஸ்தானா அவங்களுக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு அவரோட பேச்சு இருந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பா இங்க நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம்